உங்கள் கையில் ஸ்மார்ட் போன் இருக்கிறது என்றால் அதில் எப்படியும் ஃபேஸ்புக் ஆப் இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் பயனர் என்றால் அதை உருவாக்கியவர் யார் என்று தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஒரு முறையாவது தெரிந்தோ தெரியாமலோ இவரை திட்டி தீர்த்திருப்பீர்கள். ஆம், ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுகர்பர்கை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். 1984 May 14 அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கின் ஒயிட் பிளைன்ஸ் பகுதியைச் சேர்ந்த எட்வர்ட் ஜுகர்பர்க் கரென் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் மார்க் ஜுகர்பர்க். இவரின் தந்தை எட்வர்ட் ஒரு பல் மருத்துவர், தாய் கரென் மனநல மருத்துவராக இருந்தார். நல்ல கல்வி பின்புலம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்ததாலோ என்னவோ மார்க்குக்கு இளம் வயதிலிருந்தே கம்ப்யூட்டர் மீதும் புரோகிராம் எழுதுவதன் மீதும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. மார்க் ஜுகர்பர்கின் மூதாதையர்கள் போலந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த யூதர்கள். அதனாலேயே யூத மரபுப்படியே வளர்க்கப்பட்டார் மார்க் ஜுகர்பர்க். ஆர்ட்ஸ்லே உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை தொடங்கிய மார்க் அதன் பிறகு பிலிப்ஸ் எக்ஸ்டர் அகாடமிக்கு இடம் மாறினார். படிப்பில் அதிக ஆர்வம் கொண்டவர் மார்க். எப்படி என்றால் கணிதம், வானியல், இயற்பியல் உள்ளிட்டவற்றில் முதல் மதிப்பெண் பெறும் அளவுக்கு வகுப்பில் சிறந்த மாணவராக இருந்தார் மார்க் ஜுகர்பர்க். படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் ஆர்வம் கொண்ட மார்க் ஜுகர்பர்க் ஃபென்சிங் அணியின் கேப்டனாகவும் இருந்தார். மேலும் இவருக்கு ஆங்கிலம் மட்டுமின்றி பிரெஞ்சு, ஹீப்ரூ, லத்தீன், பண்டைய கிரேக்கம் ஆகிய மொழிகளும் தெரியுமாம். மார்க் ஜுகர்பர்க்கு இளம் வயதிலேயே, அதாவது 8 வயதிலேயே கம்ப்யூட்டர் புரோகிராமின் மீது அதிக ஆர்வம் இருப்பதை பார்த்த அவரது தந்தை எட்வர்ட் புரோகிராமிங் தொடர்பாக அடிப்படை பயிற்சிகளை வழங்கியிருக்கிறார். அதன் பிறகு தனியே ஒரு ஆசிரியரிடமும் பயிற்சிக்கு அனுப்பப்பட்டார். அமெரிக்காவின் 10 வயது குழந்தைகள் கம்ப்யூட்டரில் வீடியோ கேம்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது 10 வயதில் வீடியோ கேம்களை உருவாக்க தொடங்கியிருந்தார் மார்க் ஜுகர்பர்க். அவரது வீட்டிலிருந்து தந்தையின் பல் மருத்துவமனை இருக்கும் இடத்தில் இருக்கும் கம்ப்யூட்டரை தொடர்பு கொள்ளும் வகையில் ஒரு மெசஞ்சரை உருவாக்கினார். இன்று இருக்கும் வாட்ஸ்அப், டெலகிராம் போன்றவற்றுக்கெல்லாம் ஜக்நட் என்று பெயரிடப்பட்ட அந்த மெசஞ்சர் தான் தாத்தா முறை. 90களில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சினாப்சே மீடியா பிளேயர் என்ற பெயரில் பாடல் கேட்கும் செயலி ஒன்றையும் வடிவமைத்திருக்கிறார் மார்க் ஜுகர்பர்க். அமெரிக்க வரலாற்றில் அதிமேதாவிகள், விஞ்ஞானிகள் எல்லாம் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலிருந்துதான் வெளிவருவார்கள். ஆனால் அதிமேதாவி மாணவனாக ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தார் மார்க் ஜுகர்பர்க். பள்ளியில் படிக்கும் போதே புரோகிராம்கள் மீது கொண்ட ஆர்வம், அவர் வடிவமைத்து பயன்பாட்டுக்கு விட்டிருந்த செயலிகள், இவையெல்லாம் ஹார்வர்டில் அவருக்கு இடம் கிடைப்பதை எளிதாக்கியிருந்தது. ஹார்வர்டில் படிக்கும் போது, அதாவது 2003 இவர் வடிவமைத்திருந்த கோர்ஸ் மேட்ச், ஃபேஸ் மேஷ் ஆகிய புரோகிராம்கள் பல்கலைக்கழகம் முழுவதும் புகழ் பெற்றது. அதன் பிறகு 2004 பிப்ரவரி 4 முந்தைய ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபேஸ் மேஷ் தளத்தை மாற்றியமைத்து தி ஃபேஸ்புக் .com என்ற பெயரில் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பு கொள்ளும் வகையிலான சமூக வலைதளத்தை உருவாக்கினார். இப்போது இருக்கும் அளவுக்கெல்லாம் அப்போது நவீன வசதிகள் எதுவும் இல்லை. அடிப்படையாக பொழுதுபோக்கு தளமாக இதை பயன்படுத்தலாம், அவ்வளவுதான் இதில் இருந்த விஷயம். 2004 ஜூன் மாதம் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தளம் மார்க்கின் கடந்த கால செயலிகளைப் போல குறுகிய வட்டத்துக்குள் தான் இருக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வகையில் 10 லட்சம் பயனர்களை குறுகிய காலகட்டத்திற்குள் சென்றடைந்தது. படித்துக்கொண்டே இதை கவனிக்க முடியாது என்று எண்ணிய மார்க் ஜுகர்பர்க் தனது படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு முழு நேரமாக இந்த ஃபேஸ்புக்கை கவனிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். இந்த ஃபேஸ்புக் தான் தனது எதிர்காலமாக இருக்கப் போகிறது என்று தீர்மானித்த மார்க் இதற்கு முதலீட்டை திரட்டும் முயற்சியில் இறங்கினார். அன்றே இதற்காக சுமார் 90 கோடி ரூபாய் முதலீட்டை திரட்டியிருந்தார் மார்க் ஜுகர்பர்க். அமெரிக்காவில் அன்றைய சூழலில் ஒரு கல்லூரி மாணவரை நம்பி இவ்வளவு முதலீடுகள் செய்யப்பட்ட வரலாறு நிகழ்ந்திருக்கவே இல்லை. இந்த வரலாற்றை எழுதிய முதல் நபராக மார்க் ஜுகர்பர்க் உருவெடுத்தார். இதன் விளைவாக 2005 55 லட்சம் பயனர்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய சமூக வலைதளமாக ஃபேஸ்புக் உருவெடுத்தது. இணைய உலகத்தில் சக்கரவர்த்தியாக இருந்த மைக்ரோசாஃப்டும் யாஹூ நிறுவனமும் ஏராளமான சலுகைகளை கொடுத்து ஃபேஸ்புக் நிறுவனத்தை வளர்த்தெடுத்தன. ஃபேஸ்புக்கின் நிறம் ஏன் நீலம் மற்றும் வெள்ளையில் இருக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? அதன் நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க்கு நிறக்குருடு, அதாவது சிவப்பும் பச்சையும் தெரியாது. அதனால் தன்னை போன்ற எல்லோருக்கும் தெரியும் வகையிலான நீல நிறத்தையே தேர்வு செய்தார் மார்க் ஜுகர்பர்க். ஃபேஸ்புக் மட்டுமல்ல, ஒரே நிற டிஷர்ட்டை மார்க் தொடர்ந்து அணிவதற்கும் இதுதான் முக்கிய காரணம். 2006 மார்க் ஜுகர்பர்க் தங்களது தகவல்களை திருடிவிட்டதாகவும், புரோகிராமை திருடித்தான் இந்த ஃபேஸ்புக் தளத்தை உருவாக்கியதாகவும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிலர் புகார் அளித்தனர். அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான இந்த வழக்கு பல ஆண்டுகள் நடைபெற்றது. மேலும் ஃபேஸ்புக் பயனர்களின் தகவல்களை திருடி தன் நண்பர்களிடம் கொடுப்பதாகவும் புகார் எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்டு முடித்து வைத்தார் மார்க் ஜுகர்பர்க்.
2006 தொடரப்பட்ட இந்த வழக்கு 2011 வரை நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் மறுக்காத மார்க், தவறுகளிலிருந்துதான் பாடம் கற்றுக்கொண்டேன், இளம் வயதில் பக்குவமில்லாமல் நடந்துவிட்டேன் என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார். 2015 ஆண்டின் இறுதியில் ஃபேஸ்புக் நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி சுமார் 160 கோடி பேர் இந்த செயலியை உலகம் முழுவதும் பயன்படுத்துகின்றனர். அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இந்த செயலியை அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளுக்கு வெளியேதான் அதிகமாக பயன்படுத்துகின்றனர் என்றும் ஃபேஸ்புக் நிறுவனம் கூறியிருந்தது. அதாவது 83% பேர் இந்த இரு நாடுகளுக்கு வெளியே பயன்படுத்துகின்றனர். ஒவ்வொரு நொடிக்கும் உலகம் முழுவதிலும் இருந்து 8 பேர் புதிதாக ஃபேஸ்புக் கணக்கை தொடங்குபவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் 7,246 பேர் ஃபேஸ்புக்கில் அடியெடுத்து வைக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி சுமார் 270 கோடி பேர் ஃபேஸ்புக் பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. 2004 ஃபேஸ்புக் தொடங்கப்பட்ட போது 10 லட்சமாக இருந்த இதன் பயனரின் அளவு தற்போது 27,000 மடங்கு பெருகியிருக்கிறது. தொடக்கத்தில் வருவாய் ஈட்டுவதில் கவனம் செலுத்தாமல் பயனர்களை அதிகரிப்பதில் மட்டுமே ஆர்வம் காட்டிய மார்க் படிப்படியாக ஃபேஸ்புக்கை விளம்பரம் செய்யும் தளமாகவும் வடிவமைக்க தொடங்கினார். விற்பனைக்கென தனி பகுதியை உருவாக்கியதிலிருந்து ஒரு நிறுவனம் தொடங்கப்படுகிறது என்றால் அதற்கு ஃபேஸ்புக் பக்கம் கட்டாயம் இருக்க வேண்டும், அதற்கு ஆயிரக்கணக்கான பின்தொடர்பாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை எழுதப்படாத விதியாக உருவாக்கினார் மார்க் சகர்பர்க். ஒரு நிறுவனம் தொடங்கப்படுவதற்கு முன்பே ஃபேஸ்புக்கில் அதன் முன்னோட்டத்தை தொடங்குவது இன்று உலகம் முழுவதும் உள்ள நடைமுறையாக இருக்கிறது. வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை உடனடியாக தெரிந்து கொள்வது முதல் அந்நிறுவனம் தனது தயாரிப்புகளை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்ப்பது வரையில் ஃபேஸ்புக்கை தவிர்க்க முடியாத தளமாக மாற்றியிருக்கிறார் மார்க் சகர்பர்க். இதன் காரணமாக 2017 47% வளர்ச்சியையும், 2018 37% வளர்ச்சியையும், 2019 26% வளர்ச்சியையும், 2020 20% வளர்ச்சியையும் ஃபேஸ்புக் அடைந்திருக்கிறது. இதன் விளைவாக 100 பில்லியன் டாலர்கள் சொத்து மதிப்போடு உலக கோடீஸ்வரர்களின் பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கிறார் மார்க் சகர்பர்க். தொடக்கத்தில் ஃபேஸ்புக் தளத்துக்கு மட்டும் உரிமையாளராக இருந்த மார்க் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஆக்யூலஸ் ஆகிய நிறுவனங்களையும் தன்வசப்படுத்தினார். அது மட்டுமின்றி ஒனாவோ, ஃப்ரண்ட்ஃபீட், அசென்டா, லைவரைல், ஜிஃபி, மாப்பிலரி உள்ளிட்ட நிறுவனங்களும் இவரிடம்தான் இருக்கின்றன. கடந்த 16 ஆண்டுகளில் எவ்வளவு வளர்ச்சியை ஃபேஸ்புக் அடைந்திருக்கிறதோ அவ்வளவு சர்ச்சைகளையும் சந்தித்திருக்கிறார் மார்க். ஃபேஸ்புக் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் தகவலை திருடினார், புரோகிராமை திருடினார் என்று கிளம்பிய சர்ச்சையிலிருந்து கடந்த அமெரிக்க தேர்தலில் ரஷ்யாவோடு கூட்டு சேர்ந்து டொனால்டு ட்ரம்பை வெற்றி பெற வைத்தார் என்ற சர்ச்சை வரை மார்க் சுகர்பர்க் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஏராளம். இங்கிலாந்தைச் சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா எனும் நிறுவனத்துக்கு அமெரிக்கர்களின் தகவல்களை முறைகேடாக பகிர்ந்ததாக ஃபேஸ்புக் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் மார்க் சகர்பர்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெளிவான முடிவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை இங்கிலாந்து நீதிமன்றங்களே ஒப்புக்கொண்டன. இது தவிர ரஷ்ய தேர்தலிலும் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஃபேஸ்புக் செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இது மட்டுமின்றி சமீபத்தில் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு ஆதரவாக ஃபேஸ்புக் செயல்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை எழுந்து சர்ச்சையை கிளப்பியது. ஃபேஸ்புக்கில் கணக்கை தொடங்குபவர்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்களை அளிப்பதாக ஒப்புக்கொண்டே கணக்கை துவங்குகிறார்கள். இதை ஏற்கும் ஃபேஸ்புக் நிறுவனமோ எந்தவித சட்டவிரோத செயலுக்கும் உங்களது தகவலை பகிர மாட்டோம் என்று உறுதியளிக்கிறது. ஆனால் முறைகேடான வகையில் தங்களது தகவல்களை ஃபேஸ்புக் நிறுவனம் கசிய விடுவதாக உலகம் முழுவதும் புகார்கள் குவிந்துள்ளன. டேட்டா மைனிங் எனப்படும் தகவல் திரட்டுவதில் ஃபேஸ்புக் ஈடுபடுவதாகவும் திரட்டப்பட்ட தகவல்களை பெரு நிறுவனங்களோடு பகிர்ந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது எழுவதும் அப்போதெல்லாம் வாடிக்கையாளர்களின் தகவல் பாதுகாப்பு வசதி மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று அந்த விவகாரத்தை அப்படியே சரிக்கட்டுவதும் வழக்கமான நிகழ்வாக மாறிவிட்டது. ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தகவல் திருட்டு விவகாரத்தை எதிர்த்து அமெரிக்கர்கள் குயிக் ஃபேஸ்புக் டே எனும் நாளை கடைபிடித்தனர். 2010 December 31 அன்று இந்த தினத்தில் 33,000 அமெரிக்கர்கள் தங்களது ஃபேஸ்புக் கணக்கை நீக்கிவிட்டு முற்றிலுமாக வெளியேறினர். முதலில் விளையாட்டுத்தனமாக தொடங்கப்பட்ட ஃபேஸ்புக் பல்வேறு இக்கட்டான நேரங்களிலும் அசாதாரணமான சூழலிலும் பொதுமக்களை காக்கும் வகையில் செயல்பட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இந்த கொரோனா வைரஸ் தொற்று காலகட்டத்தில் ஃபேஸ்புக் மிக முக்கிய பங்காற்றியது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது விவரங்களை ஃபேஸ்புக் மூலம் தெரியப்படுத்தவும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொடுக்கவும் பெரிதும் உதவியது.
மேலும் உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்திச் செல்லும் புயல்கள், சூறாவளி, வெள்ளம் உள்ளிட்ட காலகட்டங்களில் அந்த பகுதியில் எத்தனை பேர் மாட்டியிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் பேஸ்புக் சேகரித்து கொடுத்திருக்கிறது. இது தவிர பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தேவையை தெரிவிக்கவும் உதவும் எண்ணத்தோடு நிதி சேகரிப்பவர்கள் மற்ற கொடையாளர்களை தொடர்பு கொள்ளவும் பேஸ்புக் முக்கிய ஊடகமாக விளங்குகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதலில் பேஸ்புக்கில் உதவி கேட்டு பார்ப்போம் என்ற எண்ணத்தை விதைத்திருக்கிறது பேஸ்புக். ரத்தம் தேவை என்றாலும், அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி தேவை என்றாலும் முதலில் வருவது இங்குதான். இந்த செயலி இன்று உலக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது.